நிறைய அடிக்கி வச்சிருக்காங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாவே இருக்கும் நீங்க சமைச்சு கொள்ளுங்க Nothing to say No comments உங்களுக்கு டைரக்டா ஒரு black apron பட்டர்ஃப்ளை வாங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவி சலூனுக்கு வந்துட்டு கூட்டமா இருக்கு நாளைக்கு வரலாம் அப்படினு சொல்ற மாதிரி போற ஸ்கூலோட ரூல்ஸ் மதிக்கணும் சித்தப்பே டேய் அனில் கூட பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப ரூல்ஸ் பத்தி பேசுறியா வா போலாம் நான் பேசிக்கிறேன் அங்கிள் மேல இடத்துல போட்ட ரூல்ஸ் மீறினா டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க கிழிச்சா வேற டிசி வாங்கிக்கலாமா டேய் நீ வாடா போவோம் சித்தப்பே அதான் ரூல்ஸ் என்ன சொல்றாங்கல வாங்க நாளைக்கு ஸ்கூல் பேக்கலாம் போங்க வீட்டுக்கு போலாம் டேய் அவசரப்படாதடா இருடா இவ்வளவு லேட்டா ஸ்கூலுக்கு போய் நீங்க அங்க தலை குனிஞ்சி நிக்கிறத நான் பார்க்க முடியாது சித்தப்பு டேய் டேய் நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் சொப்பு வாயை வச்சிட்டு சும்மா இரு இப்ப வா போலாம் அங்கிள் நீங்க போனா உங்களை தான் திட்டுவாங்க ஏய் நண்பனை கூட்டிட்டு கம்மனு வீடு பேசிறங்க குண்டு பய உள்ள ஒழுங்கு மரியாதை பாத்தி நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா போன் பண்ணி வரேன்னு சொல்லிருவோம் ஐயோ வாத்தி நமக்கு மூணு வாட்டி கால் பண்ணிருக்கா டேய் டோரி முகா வாத்தி மூணு வாட்டி கால் பண்ணிருக்கா ஏன்டா என்ட சொல்லல அவங்க தான் கால் பண்ணதா உங்களுக்கு மேனஸ் நான் என்னனே தெரியாதா கேமரா மூது கால் பண்ணி டிஸ்டர்ப பண்றாங்க ஒரு வாட்டி கட் பண்ணா உங்களுக்கு புரியாதா டேய் முட்டை கோசி அநியாயமா என் காதல கபடி விளாடுறியடா இந்த புட்டி பால் பண்ணாடதான் அடிச்சுக்கிட்டே இருக்கான் கட் பண்ணிடுறேன் கட்டெல்லாம் பண்ணாதே எப்படி கொடு ஹலோ வாத்தி மேடம் டேய் அறிவு கட்டவனே உனக்காக எதை நேரம் நான் வெயிட் பண்றது நீ ஏன் போன் பண்ணி ஒரு இடத்த சொல்லி அங்க வான்னு சொல்லிட்டு நீ வராம இருந்தா என்னடா அர்த்தம் போன் பண்ணா கட் பண்ணி விடுற அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ எனக்கு போன் கட் பண்ணா சுத்தமா புடிக்காது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன் வாத்தி மேடம் சாரி வரவழியில ஒரு சின்ன ப்ராப்ளம்ல சிக்கிக்கிட்டேன் அதான் போன் எடுக்க முடியல ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க சரி விடு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அவனுக்கு மட்டும் ஏசுநாதன் மாதிரி மன்னி பள்ளி கொடுத்துக்கிட்டே இரு ஐயோ இனிமே இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் வாத்தி மேடம் சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்ன அது அது
உங்களை நேர்ல பார்த்துதான் அந்த விஷயத்தை சொல்லணும். எப்பா ராசா, திரும்பவும் நீ சொல்ற இடத்துக்கு என்னால வர முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க வர வேணாம், உங்க இடத்துக்கு நான் வந்துடுறேன். இப்ப நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன், வேணும்னா நீ இங்க வா. இதோ மின்னல் வேகத்துல அங்க வந்துடுறேன். டேய் குருவி, ஆட்டோவை ஓரமா பார்க் பண்ணிட்டு நீ உள்ள வா. சரி வாத்தி. டேய் மினி ஆனந்தராஜ், என் காதலுக்கு வில்லனாக பார்த்த இல்ல, இருடா உன்னை சேக்கிலார் கிட்ட கோர்த்து விட்டு நான் வேடிக்கை பாக்குறேன். மிஸ்டர் முகில் சார். எஸ் சார், சொல்லுங்க. போலாமா? இங்க சினிமாக்கா? இல்ல, என்னைய வெறுப்பேத்தி டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அதே மாதிரி நானும் ஆட வேண்டாமா? உருளியே வலிமாமே வள்ளி, புலிமாம்பா புள்ளி, வலிமாமே வள்ளி, புலிமாம்பா புள்ளி, வலிமாமே வள்ளி, புலிமாங்கா புள்ளி, வலிமாமே வள்ளி, புலிமாங்கா புள்ளி. மாட்டியா மாட்டியா? இந்த ஸ்கூலுக்கு போகாம கட்டாயிட்டான்னு பார்த்தா என்னை இப்படி டியூஷன்ல கொண்டு வந்து கூட்டு விட்டுட்டீங்களே, பாத்துக்கறேன். தம்பி ரகு, ஐயா பள்ளிக்கூடம் லீவா இருந்தாலும் பையனை பயிற்சி எடுக்க கூட்டிட்டு வந்து விட்டப்பாரு, உண்மையிலேயே உன்னை பாராட்டிதான் ஆகணும். ஐயா, நான் முகில் மாதிரி இல்லைங்கய்யா, எனக்கு கல்வி மேல அவ்வளவு காதல். கேட்டுக்கிட்டியா? பேசுங்க பேசுங்க, பெருசா பிளான் போட்டு உங்களை சிக்க வைக்கிற பாருங்க. டேய் பொடியா, உனக்கு பூங்காவில வச்சு 5 இலக்கணம் சொல்லி கொடுத்தேன்ல, அத திரும்ப சொல்லு. ஐயோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதே மைண்ட்ல இருக்காது. இதுல இவர் வேற 5 இலக்கணம் கேக்குறாரு. என்ன திருதிருன்னு முழிக்கிற, சொல்லுடா. செஞ்சா சொல்ல மாட்டேனா? டேய் சொல்லுன்றேன். சில மாதிரி கைய கட்டி நின்னுட்டு இருக்கற, சொல்லுடா சொல்லு. அன்னைக்கு நான் தொண்டைக்குள்ளேயே சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? ஐயோ சுமிலாம வந்து சோலமா அடிக்கிறமே. எங்க நம்மால ஆளவே காணோம். சொல்றா. டேய் அகில். ஐயோ அகில், முகில். சரி முகில், அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த 5 இலக்கணத்தை நீ இப்ப சொல்லல, நான் உனக்கு 5 வகையான தண்டனையை கொடுப்பேன். என்னடா என்ன விஷயம்? குருவிய கொஞ்சம் ஓரமா போ சொல்றீங்களா? மேல சொல்ல அம்முதேவி, என்ன நீ நிக்க வச்சே பேசிட்டு இருக்க?
உட்காருங்க தம்பி, வாங்க. ஹே, டீ போட்டு கூட அவருக்கு. அம்மா, இவ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதான் கேட்டுட்டு நிக்கிறேன். பரவாயில்ல, டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. சரி, வாத்தி வர வரைக்கும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு. ஐந்து இலக்கணம் சொல்ல போறியா இல்லையா? ஹாய் முகில், எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அபிஷேக். இவன் வந்து இங்க ஒண்ணு கிளிக்கல. ஐந்து இலக்கணம் என்னன்னு நீ சொல்லுடா. சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், எழுத்து இலக்கணம், யாப்பி இலக்கணம், அணி இலக்கணம். பாத்தியா, பயிற்சி எடுக்காமலேயே இவ்வளவு கரெக்டா சொல்றான. நீ இருக்கிய சாப்பிடுங்க. டேய் பொட்டி பாலு, டீய போடுறா, சூடு ஆறுது. கனவா? சரி, என்னமோ பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? அது வந்து உன்னை இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட, கேக்குற விதத்துல கேக்குற. அது வந்து வாத்தி மேடம், நில்லுடா, சொல்லாம நான் உன்ன விட மாட்டேன்டா. எங்கடா ஓடுற? ஐந்து இலக்கணத்தை சொல்லு. சொல்றா எனக்கு சவாரிக்கு டைம் ஆச்சு, நான் இப்போ கிளம்புறேன். நீ அந்த விஷயத்த அப்புறமா சொல்லு. ஐயோ, என் காதல வாத்திக்கிட்ட சொல்றதுக்குள்ள என் கருத்த முடியெல்லாம் வெளுத்துரும் போலயே. வாத்தி மேடம், வாத்தி மேடம், வாத்தி மேடம், வாத்தி. என்னடா சொல்லு? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். கேளுங்க மேடம். நீ எப்ப பார்த்தாலும் உன் அண்ணன் பையன் ஸ்கூலுக்கு போனோ டியூஷனுக்கு போனோன்னு கூட்டிட்டு போயிட்டு கூட்டின்னு வந்தா, எப்படி நீ ஆட்டோ ஓட்டி ஆட்டோக்கு வாடகை கட்டுவ? அப்புறம் எவன் உனக்கு சோறு போடுவான்? அத நம்ம அப்புறமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஏதோ கேக்கணும்னு சொன்னீங்கல்ல, அத கேளுங்களேன். நான் இதுதான் கேக்கணும்னு சொன்னேன். மவனை ஆட்டோ ஓட்டி தினம் வாடகை ஒழுங்கா கட்டணும். என்னைக்காவது காசு இல்லன்னு என்கிட்ட கடன் கேட்ட மவனை கண்டு பண்ணிடுவேன். அதெல்லாம் கேட்க மாட்டேன் மேடம். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடவா? என்ன நம்ம வீட்டுக்கார் இங்க வந்து நிக்குது? வாங்க மீனாக்கா. என்ன ரகு?
ஏதாவது சொல்றேன்னு சொல்லி சொல்லாமலே நம்மள டார்ச்சர் பண்ணுவான். நீங்க உள்ள வாங்க. ரகு, முகில் இருக்கும்போது நான் எப்படி உள்ள வர்றது? ஆமா, நீங்க தான் முகிலோட அம்மான்னு தெரிஞ்சா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாமே சொதப்பிரும். அக்கா, வாங்க உள்ள போவோம். இல்ல வாத்தி, இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சரி, நீ இருந்தா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன், நான் கிளம்புறேன். நீங்க யார பாக்க வந்தீங்கன்னு தெரியும். உள்ள வாங்க. இல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கூட வரேனே. அப்புறம் மட்டும் இல்ல, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். இது உங்க வீடு மாதிரி. ஆனா முதல்ல இப்ப வந்து காஃபியாவது சாப்பிட்டு போங்க. வாங்கக்கா, உள்ள வாங்க வாங்க. ஐயோ, என்ன நடக்க போதும் தெரியலையே. கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. சொல்லு, யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணம் ஏண்டா இப்படி எப்ப சொல்லுவ? யாப்பிலக்கணம். வாங்க போலாம். இப்ப புரிஞ்சதா? இந்த மாதிரி 5 இலக்கணம் இருக்குடா. அக்கா, இத கார்குழலி ரூம். ஏய், காபி எல்லாம் கொடுக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் கா, சூப்பர் ஃபில்டர் காஃபியோட வரேன். சரி. என் காதல் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் என் உயிரை விட தயாராயிட்டேன். ஐயோ, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாத்திரத்துல பால் ஊத்துறா. இப்ப நம்ம காதல சொன்னோம்னா நமக்கு பால் ஊத்திருவாளோ? சொல்லுவோம். பாத்தி மேடம், இந்தாங்க. யாரும் இல்ல. ஐயோ, யாராவது வர்றதுக்குள்ள நம்ம லவ்வ சொல்லிடணும். என்னாச்சு கார்குழலி, ஏன் முட்டாள்தனமான இப்படி ஒரு முடிவுக்கு போகணும்னு நினைச்சிட்ட? ஒன்னும் இல்லக்கா, நான் நல்லதானே இருக்கேன்.
என்ன முட்டாள்தனம்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட எல்லா கதையும் எனக்கு தெரியுமா? என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு. நான் எதுக்கு மறைக்கணும்? மறைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே. அப்போ அப்போ இது என்ன? ஒண்ணு சேர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுக்கா. அதனாலதான் நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது கோழத்தனமான முடிவு கார் கோழி. உங்க வீட்டுல பணக்காரங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான? அதுக்காக சாகுற அளவுக்கு நீ துணிஞ்சிருவியா? உன்ன உன் லவர் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. உன் அம்மாவை சம்மதிக்க வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இனிமே நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அக்கா வாத்தி வரான்னு நினைக்கிறேன், அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்க்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இதாங்க ஓரமா வை. சரிக்கா. மீனா எப்பமா வந்த? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சாப்பிட ஏதாவது குடுத்தியா காரு? இல்ல, அது வாத்தி காஃபி கொண்டு வரேன்னு போயிருக்கா. ஐயோ, அவ எப்ப காஃபி போட்டு எப்ப எடுத்துட்டு வந்து? இருங்க, நானே காஃபி கொண்டு வரேன். காபித்தூள் தானே இந்த இங்க இருக்கேன். ஐயோ, இப்பதான் அமைதியா இருக்கா. காபி பொங்கி வழிகிறதுக்குள்ள நம்ம காதல சொல்லிடணும். வாத்தி மேடம், நான் ஒன்னு சொல்லணும்னு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கேன். ஜன்னி வந்த மாதிரி எழுத்துனு இதோ இப்ப சொல்லிடுறேன். அது வந்து